ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீன் பேப்பர். நம்ம இன்னைக்கு துணிவு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட கேஸ்டிங் பார்த்துருவோம். இதில் அஜித்குமார் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு சீனுமே மாசாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் தியேட்டரில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். அண்ட் கூட வந்து மஞ்சு வாரியா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக டைலாக்ஸ் இல்லைனா கூட அவங்க வந்து ஒவ்வொரு சீனும் மாஸ்க் ஆடிட்டு போயிட்டாங்க. இது தவிர்த்து சமுத்திரக்கனி படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போலீஸாக வர்றார். அவர் போலீஸ்னால் எப்படிப்பட்ட போலீஸோ, நல்ல போலீஸ், ரொம்ப பெரிய போலீஸ் அந்த மாதிரி, ஓகேங்களா? அண்ட் படத்தோட மற்ற ஆக்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஜான் கொக்கேன், மகாநதி சங்கர், பக்ஸ், அமீர், பாவனி, சிபி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் அவங்களோட ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷலாக மைப்பான்ற ஒரு கேரக்டர் அந்த படத்தில் ட்ராவல் ஆகுது. அண்ட் அந்த கேரக்டர் வரும்போதெல்லாம் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்கிறேன். சென்னையில் பெரிய பேங்க்கு, அந்த பேங்க்கை கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு கும்பல் உள்ளே வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஏகேவோட டீம் உள்ளே இருக்குது. ஸோ வந்த டீமை ஏகே டீம் எப்படி அடித்து பேங்க்கை டேக் ஓவர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் இருந்த பணத்தை எப்படி கொள்ளடிக்கிறாங்க, அந்த பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுவும் அந்த பேங்க்கில் கொள்ளடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க, ஸோ இதெல்லாம் தான் கதை. படத்தோட பாசிட்டிவ் பார்த்துருவோம். படத்தில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் டைரக்டர் H.Vinothோட ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இது தவிர்த்து படத்தில் விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங் பண்ணியிருக்காரு, அண்ட் சினிமாடோகிராஃபி நிரோஷா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல காம்போவாக படத்தில் ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருக்காங்க தான் சொல்லணும். இது இல்லாமல் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. ஜிப்ரானோட மியூசிக்கில் வந்த பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஏகேவோட படத்துக்கு இவனோட காம்போ மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. H.Vinoth தன்னோட படத்தில் எப்போவுமே டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலேயும் டீட்டெயிலிங் ரொம்ப அருமையாகவே இருக்குது. சொல்லணும்னா ஒரு பேங்க் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, அதே மாதிரி மக்கள் அந்த பேங்க் கிட்ட எப்படி ஏமாறாங்கன்றத ரொம்ப அருமையாகவே ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட நெகட்டிவ் பார்த்துருவோம். படத்தோட செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 30 மினிட்ஸ் லேக் அடிச்சது. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் கூட நம்ம ஏகேக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அது இல்லாமல் இந்த சில்லா சில்லா சாங், என்ன தான் தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தாலும் அந்த பாட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா ஃபேக் கன்ஸ். என்னதான் ரியாலிட்டியில் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அது ஃபேக் கன்னு தெரிஞ்சாலுமே, படத்துலையுமே கொஞ்சம் அது ஃபேக் கன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் நம்ம ஏகேவை சுற்றி ஒரு 5 போட் வருதுங்க. அந்த 5 போட்டு ப்ளஸ் ஒரு 4 ஹெலிகாப்டர் வருது. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு போட்டை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு 4-5 புல்லட் வரும்போது பட்டாலுமே அவரும் மஞ்சு வாரியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 5 போட்டையும் அடிக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த 4 ஹெலிகாப்டரையும் அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிளீஷாவாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓவராலாக இந்த பொங்கலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சீன் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.